அனைவருக்கும் வணக்கம். இது திரு விக்ரமன் எழுதிய கங்காபுரி காவலன் அத்தியாயம் 9 மற்றும் 10. நடுநிசியை கடந்து முழுமதி மேற்கே இறங்க தொடங்கிய வேளையில் சிற்பிகள் மதுரையை வந்தடைந்தனர். மதுரை நகரம் சோர்வுற்று இருப்பது போல தோன்றியது. பௌர்ணமிக்கு 2 நாட்கள் இருந்தன. முழுவடிவு அடையா மதியரசன் வானத்தில் இருந்து மதுரை நகருக்கு ஒளியை வீசி இருளை ஒட்டிக் கொண்டிருந்தான். மதுரையில் இரவு அங்காடிகள் இயங்கி பல ஆண்டுகளாகிவிட்டதாக பேசிக் கொண்டார்கள். மதுரையில் சோழர்களின் ஆட்சிப்பிடி ஏற்பட்ட பின் மதுரை நகரில் மகிழ்ச்சி குறைந்து விட்டதாகவும், நகரை விட்டு கிராமப் பகுதிகளுக்கு பலர் வெளியேறிவிட்டதாகவும் பேசிக் கொண்டார்கள். கோட்டை வாயில் அடைக்கப்பட்டிருந்தது. வாயிலை ஒட்டிய மதில் சுவர்கள் பழுதுபட்டிருந்தன. 4 பக்க கோட்டை வாயிலுக்கு வெளிப்புற காவல் இருக்கும். சோழ வீரர்கள் இருவர் நால்வராக படுத்தவாறும் சாய்ந்தவாறும் ஊர்க்கதைகளை பேசிக் கொண்டிருந்தனர். கோட்டை வாயிலின் கூட கோபுரத்தின் மீது புலிக்கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. அதன் அருகே சோழ வீரன் ஒருவன் கூறிய வேலுடன் நின்று கொண்டிருந்தான். புலிக்கொடியை இறக்கி மீன்கொடியை ஏற்றும் வேலையை பாண்டிய நாட்டு விசுவாசிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். சிற்பிகள் குழு களைப்புடன் மதுரை வீதியில் நடந்து கொண்டிருந்தனர். வீதிகளில் மக்கள் நடமாட்டமில்லை. சிற்பிகளை அழைத்து வந்த இளைஞன் மதுரை நகரின் ஒவ்வொரு இடத்தையும் அறிந்தவன் போல வழிகாட்டியவாறு முன்னே நடந்து கொண்டிருந்தான். இன்னும் எவ்வளவு தொலைவு நடக்க வேண்டும் என்று குமுதம் தன் தந்தையிடம் கேட்டாள். தனக்காக கேட்கவில்லை, மாணிக்கசேகரனுக்காக அவள் கேட்கிறாள் என்பதை அவள் தந்தை பெரிய சிற்பி அறிய மாட்டார். உங்களுக்காகத்தான் கேட்கிறேன் என்பது போல குமுதம் திரும்பி மாணிக்கத்தை நோக்கினாள். அவள் விழிகளில் கூத்தாடிய குறும்புத்தனம் நிலவொளியில் பளிச்சிட்டது. நானே நடக்கிறேனே, சிறிய வயது, அதற்குள் களைத்து விட்டாயே என்று மாணிக்கத்தை நோக்கி கேட்டார் சிற்பி. ஏனப்பா தம்பி, இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது நாம் தங்கும் இடம்? உனக்கு வழி தெரிகிறதா, அல்லது யாரையாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று முன்னே நடந்த இளைஞனை கேட்டார் பெரிய சிற்பி. அவரும் களைப்பு மிகுந்திருப்பதை புலப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. தெருமுனையில் பெண்மணி ஒருத்தி அடுப்பை மூட்டி தோசை வார்த்து கொண்டிருந்தாள். அவள் எதிரே அமர்ந்து வாழை இலையில் சிலர் தோசையை ருசித்துக் கொண்டிருந்தனர். வழிகாட்டி சென்ற இளைஞனுக்கே சந்தேகம் வந்துவிட்டது போலும். தோசை கடையில் உட்கார்ந்திருந்தவர்களிடம் வழி கேட்டான். தோசையை ருசித்துக் கொண்டிருந்தவன் கூட்டமாக வரும் சிற்பிகளை பற்றி வினவினான். நீங்கள் குறிப்பிடும் இடம் மல்லிகை தோட்டத்தில் இருக்கிறது. நேரே இந்த பாதையில் செல்லுங்கள். இரவு ஆகாரமாகிவிட்டதா? அங்கு சென்றால் ஒன்றும் கிடைக்காது. இங்கேயே ஆட்சியிடம் 2 தோசையை வாங்கி பசியாறிவிட்டு செல்லுங்கள் என்று ஒருவர் உபச்சாரம் செய்தார். நன்றி தெரிவித்த குமுதத்தின் தந்தை, பொழுது சாய்வதற்கு முன்பே எல்லாம் முடித்துக் கொண்டு விட்டோம். இப்போது போய் அக்காடா என்று உடலை சாய்த்தால் போதும் என்று தோன்றுகிறது என்றார். அந்த சொல் அவர்களுக்கு புதுமையாக இருந்ததால் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். மல்லிகை தோட்டம் பொலிவிழந்து இருந்தது. காடு போல் மண்டியிருந்த மல்லிகை செடிகள் கவனிப்பாரியின்றி வாடியிருந்தன. தப்பிய ஓரிரு செடிகளில் பூத்திருந்த மல்லிகை மகிழ்ச்சி அளிக்கும் நிலவொளிக்கு இணையாக மனத்தை வீசிக் கொண்டிருந்தது. தோட்டத்தில் நடுவே 2 பெரிய வீடுகள். வீடுகள் கட்டி 50 ஆண்டுகளுக்கும் மேல் இருக்கும். வீட்டின் வெளிப்புறத்தில் படுத்திருந்த தோட்டக்காரர் இவர்களுக்காக காத்திருப்பவர் போல வரவேற்று, உங்களுக்காக மாலையில் இருந்து காத்திருக்கிறேன். நீங்கள் வருவீர்கள் என்று சோழ தளபதி சொல்லியிருக்கிறார். பௌர்ணமி என்று மாளிகை பணியை தொடங்கப் போவதாகவும் உங்களுடைய நலன்களை கவனித்துக் கொள்ளுமாறும் கட்டளையிட்டிருக்கிறார். நாளை மறுநாள் கால்கோல் விழா செய்ய வேண்டும். உங்களை காணோமே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்பதை தளபதியிடம் போய் சொல்லிவிட்டு வருகிறேன். வீட்டின் உள்ளே நீங்கள் தங்கிக் கொள்ளலாம். வீட்டை சுத்தம் செய்து வைத்திருக்கிறேன். தனியே சோறாக்க இடம் இருக்கிறது. தோட்டத்தின் மூலையில் பெரிய கிணறு இருக்கிறது. அங்கே குளிக்கலாம். காலையில் எழுந்தவுடன் எல்லாம் தெளிவாக புரியும். பெண் பிள்ளைகள் குளிக்க மறைவான இடம்தான் இல்லை என்று குமுதத்தை நோக்கி தோட்டக்காரர் கூறினார். இன்னும் பல பெண்கள் இருப்பதையும் அவர் அறிந்து கொண்டார். பெண்களோ நின்றபடியே தூங்கிக் கொண்டிருந்தனர். அதனால் என்ன, எங்கள் வீட்டு பெண்கள் குளத்திலும் ஆற்றிலும் குளித்து பழகியவர்கள்தாம் என்றார் பெரிய சிற்பி. சிற்பிகள் 2 வீடுகளிலுமாக பிரிந்து போய் தங்கினர். பொழுது விடிந்த பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது அந்த வீட்டில் தாங்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. இரவு வரவேற்ற தோட்டக்காரரை கூட காணவில்லை. காலை கடன்களை கழிக்க முடியவில்லை. குழந்தைகள் பசியால் அழுதனர். காலை எழுந்ததுமே குளித்து பழகியவர்களுக்கு கணம் கூட அந்த சிறிய வீட்டில் அடைத்திருக்க பிடிக்கவில்லை. கதவை உடைத்துக் கொண்டு வெளியே வந்துவிடலாம் என்று ஒருவர் யோசனை கூறினார். அவர்களிடம் சிற்றுளி, சுத்தியல், பாறையை பெயர்க்கும் ஆயுதங்கள் இருந்தன.
கதவுகள் பிளக்கப்பட்டன. 1000 ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்து விடுதலையடைந்த உணர்வு அவர்களுக்கு. பெண்களிடம் ஏற்பட்ட பீதி நீங்கவில்லை. கவனிப்பாரற்று கிடந்த வீட்டைப் போலவே தோட்டமும் இருந்தது. மல்லிகை, செவ்வந்தி, இருவாச்சி, நந்தியவட்டை, பாரிஜாதம் முதலிய செடிகள் காய்ந்து கிடந்தன. அள்ளி குளத்தில் நீர் குறைவாகவே இருந்தது. குளத்தை சுற்றி புதர் மண்டியிருந்தது. சப்பாத்தியும் கள்ளியும் தலை காட்ட தொடங்கியிருந்தன. பாதையிலேயே முள் செடிகள். சீக்கிரமாக காலை கடன்களை முடித்துக் கொள்ளுங்கள், அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாது என்று பெரிய சிற்பி மற்றவர்களை வற்புறுத்தினார். குமுதமும் மாணிக்க சேகரனும் நெருங்கி பழக வாய்ப்பு ஏற்பட்டது. கவலை நிறைந்த விழிகள் பேசிக் கொண்டன. செய்வதறியாது திகைத்து நிற்கும்போது, துன்பம் சூழ இருக்கும்போது என்ன பேசுவது? செடியில் பறிக்காது வாடியிருக்கும் மலர் போல குமுதம் காணப்பட்டாள். ஒரே நாளில் குமுதம் முகத்தில் சோர்வும் கவலையும் தெரிந்தன. மதுரைக்கு சிற்பிகளை வழிகாட்ட வந்த இளைஞன் பரபரப்படைந்து இங்கும் அங்கும் ஓடினான். செய்வதறியாது திகைத்தான். நாம் இங்கிருந்து உடனே போய்விடுவோம், ஏதோ ஆபத்து வர இருக்கிறது என்று அவன் விரைவுபடுத்தினான். அவர்கள் அங்கிருந்து புறப்பட தொடங்கிய போது பாண்டிய நாட்டு விசுவாசிகள் கரங்களில் வேலுடனும் வாளுடனும் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். சிற்பிகள் குழுவினரை ஒரே வீட்டில் அடைத்தனர். குமுதமும் மாணிக்கமும் புதர் அருகே மறைந்திருப்பதைக் கண்ட பாண்டிய நாட்டு விசுவாசிகள் அவர்களை மற்றொரு வீட்டிற்குள்ளே தள்ளினர். அந்த வீட்டு கதவு உடைக்கப்படாமல் இருந்ததால் வெளியே தாளிட்டு விட்டனர். அவர்கள் பாண்டிய நாட்டின் விடுதலை ஒன்றை மட்டுமே லட்சியமாக கொண்டவர்கள். ஆதலால் இளம்பெண் குமுதத்தையோ சிற்பிகள் குடும்பத்து பெண்களையோ மானபங்கப்படுத்தும் நோக்கம் அவர்களிடம் இல்லை. அவர்களை எதிர்த்த இளம் சிற்பியை பாண்டிய நாட்டின் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கினர். அவன் இரத்த வெள்ளத்தில் மண்ணில் வீழ்ந்ததை பார்த்த மற்ற சிற்பிகள் பேசவும் சக்தியின்றி வீட்டிற்குள் ஓடி ஒளிந்தனர். பயம், களைப்பு, பசியுடன் சிற்பிகள் இறைவனை துதிப்பதைத் தவிர வேறு ஒன்றும் செய்ய இயலாதவர்களாய் மூச்சுவிடக்கூட பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு இருந்தனர். கூடுகளை அடையும் பறவைகள் ஏற்படுத்திய கலகலப்பொலி இரவு நெருங்கிவிட்டது என்பதை புலப்படுத்தியது. வீட்டுக்கதவு திறக்கப்பட்டது. பெரிய பாத்திரத்தில் குழம்புச்சோறு கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்தனர். பாண்டிய நாட்டு இளைஞர்கள் சிலர் வயிற்றுக்குள் சிறிது சோறும் நீரும் சென்றவுடன் உயிர் மீண்டது போல உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து உணவு பாத்திரத்தை எடுத்துச் செல்ல வந்தவனிடம் பெரிய சிற்பி பணிவான குரலில், தம்பி, எங்களை தவறாக நினைத்து இங்கே அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என நினைக்கிறேன். நாங்கள் ஒரு பாவமும் அறியாதவர்கள். நாங்கள் சிற்பிகள். எங்களை வெளியே விட்டு விடுங்கள் என்று பணிவுடன் பேசினார். சிற்பிகள் என்பதால் தான் உங்களை இங்கே அடைத்து வைத்துள்ளோம் என்று கூறி அந்த இளைஞன் பெரிதாக சிரித்தான். பாண்டிய நாட்டில் சிற்பிகள் என்றால் குற்றவாளிகள் என்று அர்த்தமா என்று மற்றொரு சிற்பி சற்று கோபமாக கேட்டார். ஆமாம், பாண்டிய நாட்டில் பெரிய குற்றமிழைக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை கொன்றுவிட வேண்டும் என்பது எங்கள் திட்டம் என்று அவன் கடுமையான குரலில் பேசினான். குரலில் இருந்த கடுமையை விட அவனும் அவனை சேர்ந்தவர்களும் இன்னும் கடுமையான தோற்றத்துடன் இருந்தார்கள். சோழர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மதுரையில் மாளிகை கட்டுகிறார்களாம். அதற்கு சிற்பிகள் வருகிறார்களாம். சிற்பிகள் உயிரோடு இருந்தால்தானே மாளிகை, மண்டபம் எல்லாம் ஒரே இடத்தில் திறமை மிகுந்த சிற்பிகள். இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுவது அரிது. கூண்டோடு கைலாசம் அனுப்பிவிடுவோம். இந்த திட்டத்தை நிறைவேற்ற பாண்டிய ஆதரவாளர்கள் முடிவு செய்து மதுரை நகருக்குள் சிற்பிகள் வரும் வரையில் காத்திருந்து அவர்கள் தங்கும் இடத்தை அறிந்தனர். இன்றோ நாளையோ தங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி விடுவார்கள். களை வளர்க்கும் சிற்பிகள் இரத்த வெள்ளத்தில் கொலையுண்டு கிடப்பதும் பௌர்ணமி நிலவில் அழகாகத்தான் இருக்கும். இளம் சிற்பிக்கு ஏற்பட்ட முடிவு தங்களுக்கும் ஏற்பட்டுவிடும் என்ற பயத்தில் அவர்கள் அந்த வீட்டிற்குள்ளேயே அடைந்திருந்தனர். குலதெய்வங்களை வேண்டிக் கொண்டனர். அழும் குழந்தைகளை சமாதானப்படுத்த கூட அவர்களுக்கு தோன்றவில்லை. பெண்கள் சிறிது நேரம் ஒப்பாரி வைத்தனர். பிறகு அதற்கு கூட தெம்பில்லை. பெண்கள் எதிரே அழுகிறோமே என்ற நாணமும் இல்லாமல் ஆண் பிள்ளைகள் கூட தேம்பி எழுதனர். சிலர் சோர்ந்து படுத்தனர். சிலர் மயக்கமடைந்தனர். இரவு வந்தது. இருள் சூழ்ந்தது. தன் மகள் எங்கே என்று பெரிய சிற்பி புலம்பி பார்த்து ஒன்றும் செய்ய முடியாமல் ஓய்ந்து சாய்ந்தார். விடிந்தால் பௌர்ணமி. நல்லவர் நெஞ்சம் போல தூய்மையான நீலவானத்தில் மதியரசன் ஏதுமே தெரியாதவன் போல பவனி வந்து கொண்டிருந்தான். குமுதமும் மாணிக்கமும் மட்டும் மற்றொரு வீட்டின் அறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். தனியே இருந்த அவர்கள் தங்கள் காதலை வளர்த்துக் கொள்ளவில்லை. கொஞ்சம் மொழியில் பேசி பொழுதை போக்கவில்லை. என் தந்தை எங்கே என்று அவள் கேட்டு பார்த்தாள், கூவி பார்த்தாள். நான் போய் பார்த்து வரட்டுமா? பார்த்து வருகிறேன் என்று புறப்பட்ட மாணிக்கம் கதவை பலம் கொண்ட மட்டும் தட்டி பார்த்து சோர்ந்து போய் கீழே சாய்ந்தான்.
அந்த அறையில் மிக உயரத்தில் இருந்த சாளரத்தின் வழியே நிலவொளி மெல்ல எட்டி பார்த்தது. கதவு திறக்கப்பட்டது. ஒரு குடத்தில் நீரும் ஒரு பாத்திரத்தில் சோறும் வீசிவிட்டு கதவை தாளிட்டுச் சென்றான் முருகன். அந்த இளைஞனை பார்த்தால் பணியாளனைப் போல் தோன்றவில்லை. அங்கே ஒரு அழகிய பெண் இருக்கிறாள் என்பதை கூட அவன் சிறிதும் லட்சியம் செய்யவில்லை. இப்போது குமுதம் குரல் கொடுத்தாள். ஐயா, ஐயா என்று கூவினாள். தங்களை ஏன் அந்த அறையில் அடித்து வைத்திருக்கிறார்கள் என்பது அவளுக்கு புரியவில்லை. நான் வறண்டது, சோறு உண்ண குடிக்கவில்லை. தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டாள். குமுதமும் மாணிக்கமும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு ஒன்றும் பேசாமல் சுவரில் சாய்ந்தவாறு இருந்தனர். அவளுடைய முகத்தில் படர்ந்த மங்கிய நிலவொளியில் அந்த சோகம் நிறைந்த சூழலிலும் குமுதத்தின் இயற்கை அழகு எந்தவித குறைவும் இன்றி விளங்கியது. மாணிக்கம், அடுத்து என்ன நேரும் என்றே தெரியவில்லையே. சோழ நாட்டிற்கு செய்தி அனுப்பி அவர்கள் வந்து விடுவிக்கும் வரை நம்மை உயிரோடு விட்டு வைப்பார்களா என்று தெரியவில்லையே என்று குமுதத்தின் குரலில் நடுக்கம் இருந்தது. நேர்வது நேரட்டும் என்று கதவை உடைத்து வெளியே செல்ல போகிறேன் என்றான் மாணிக்கம். என்னை விட்டு விட்டா என்று குமுதம் விம்மினாள். இருவருமே ஓடிப்போய் விடுவோம் என்றான் மாணிக்கம். அங்கிருந்து எப்படியாவது விடுபட்டு போகும் முனைப்பில் இருந்தான் அவன். என் அப்பா என்ன ஆனோரோ என்று அழுகையை அவளால் அடக்க முடியவில்லை. இரு இரு, வெளியே யாரோ நடமாடும் ஓசை கேட்கிறது என்று மாணிக்கம் மெல்ல கூறினான். சாளரத்தின் சிறு கண்கள் வழியே நிலா ஒளி அந்த அறையில் கோலமிட முயன்றது. அந்த மாளிகைக்கு வெளியே சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் அப்பொழுதுதான் அங்கே வந்தனர். அங்கேயே உட்கார்ந்து விட்டனர். உள்ளே யார் யார் இருக்கிறார்கள்? சிற்பிகள் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், இளம் வயதினர். கணவன் மனைவியா? தெரியாது. சிற்பிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இன்னும் விசாரிக்கவில்லை. இவர்கள் தப்பி ஓட பார்த்தார்கள். நாளைக்கு மாளிகை அடிக்கல் நாட்டு போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. எதிர்த்த ஒரு இளைஞனுக்கும் மரண அடி. முதல் பலியா? அடைப்பட்டிருக்கும் சிற்பிகளை இங்கிருந்து வெளியூர்களுக்கு தனித்தனியே கொண்டு சென்று கொன்றுவிடும் திட்டத்தை நிறைவேற்ற யார் யார் பொறுப்பேற்றிருக்கிறார்கள்? அந்த திட்டத்தை பற்றி ஆபத்து உதவி படையைச் சேர்ந்த பெரியவர்தான் முடிவு செய்ய வேண்டும். இன்று பொழுது விடுவதற்குள் அவர்களை வேறு எங்காவது கொண்டு சென்று விடுவோம். வெளியே பேசிக் கொண்டிருப்பவர்களின் உரையாடலை கேட்டு குமுதவள்ளியும் மாணிக்கமும் திடுக்கிட்டனர். ஐயோ அப்பா என்று குரல் கொடுத்து அழத் தொடங்கிய குமுதத்தின் வாயை அழுத்தமாக மூடி என்று சைகை செய்தான் மாணிக்கம். மிக பயங்கரமான சூழலில் மாணிக்கம் அவள் இதழ்களை பொத்தினான். அவன் கரம்பட அவள் உடல் மெல்ல சிலிர்த்தது. அழுகையை அவளால் நிறுத்த முடியவில்லை. விம்மியவாறு அவன் மீது சாய்ந்தாள். இதுவரை அவனது ஸ்பரிசத்தை உணராத, உணர முயலாத குமுதத்திற்கு அந்த ஆபத்தான நிலையில் ஏற்பட்ட மெல்லிய அணைப்பு வாழ்க்கையில் புது நம்பிக்கையை அளித்தது. தஞ்சைபுரியிலிருந்து மதுரை வந்தது பாண்டிய மண்ணில் மாய்ந்து போவதற்கா என்று நினைக்க கூட அவளால் முடியவில்லை. மீண்டும் வெளியே பேச்சுக்குரல் கேட்டது. நான் மிக தீவிரமாக சிந்தித்தேன். சிற்பிகளை இந்த உலகத்தை விட்டே ஓட்டிவிடுவது ஒன்றுதான் சரியான முடிவு. சிற்பிகளின் கலை புலமையைக் கொண்டு தங்கள் பெயர் அழியாது நிலைத்து நிற்க கோயில்களில் சிற்பங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளனர் சோழர்கள். சிறைப்பிடிக்கப்பட்ட பாண்டிய மக்களை கொண்டு தஞ்சையில் கோயில் கட்டினார்கள் என்பது உனக்கு தெரியுமா? இந்த அவமானத்தை தொடரவிடக்கூடாது. சோழர்களின் லட்சியத்தை முறியடிக்க வேண்டும். தங்கள் நாட்டில் மட்டுமின்றி பாண்டிய நாட்டிலும் தங்கள் கலை பரவ நினைக்கிறார்கள். கூடாது, நடக்கவிடக்கூடாது. இதை நாம் அனுமதிக்க கூடாது. பாண்டிய விசுவாசிகளின் தலைவராக அவர் இருக்க வேண்டும். குரலில் கட்டளை, முடிவு அழுத்தமாக இருந்தது. அந்த வார்த்தைகளால் குமுதத்தின் மேனியில் ஒருவித நடுக்கம் ஏற்பட்டதை மாணிக்கம் உணர்ந்தான். குமுதம், குமுதம், பயப்படாதே. மதுரையில் இருக்கும் சோழர் படைத்தலைவர் நம்மை எப்படியும் காப்பாற்றி விடுவார் என்று மாணிக்கம் அவளை அழுத்தமாக அணைத்துக் கொண்டு நம்பிக்கை அளிக்க முயன்றான். முத்துக்குமரனும் வீரமாலும் அன்று விடிய விடிய பேசிக் கொண்டிருந்தனர். தன் மனதில் ஏற்பட்ட பயம் ஒன்றை சகோதரனிடம் விவரிக்க அவள் விரும்பினாள். எப்படி சொல்வது? அதை தன் அண்ணன் ஏற்பாடா? தன் பேச்சில் தன் முடிவில் உண்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்வாரா? அரச குடும்பத்தவரை பற்றி பழி கூறுவதாக நினைத்து விடுவாரா? முத்துக்குமரன் அன்று சற்று ஓய்வுடன் இருந்திருக்க வேண்டும். வீட்டிற்கு வெளியே சாணம் மெழுகிய தரையில் உட்கார்ந்து கொண்டான். அவன் அதுபோல் அமைதியாக அமர்ந்து ஓய்வுடன் பேசி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. நிலவொளி அமைதியாக பொழிந்து கொண்டிருந்தது. பாட்டனார் சீர்காழிக்கு சென்றவர் இன்னும் திரும்பி வரவில்லை. அத்தையையும் அழைத்துச் சென்றிருந்தார்.
போர்க்களங்களை பற்றியும் போர்க்களத்தில் நடைபெற்ற சாகசங்களை பற்றியும் வெற்றிகளை பற்றியும் வென்ற நாட்டில் இருந்து கொண்டு வந்து சேர்த்த செல்வங்களை பற்றியும் இதற்கு முன்பு நிறைய சொல்லியிருக்கிறான். அண்ணா, நான் ஒன்று தங்களிடம் கேட்கலாமா என்று வீரம்மாள் கேட்டாள். கேட்கலாம் என்பதற்கு அடையாளமாக தலையசைத்தான் முத்துக்குமரன். கேட்பதற்கு கூட அனுமதி வேண்டுமா? நான் என்ன அந்நியனாகி விட்டேனா என்று மெல்லச் சிரித்தான். இளவரசர் வென்று அடக்க வேண்டிய நாடுகள் இனி இந்த பூ உலகில் ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன் என்று தொடங்கினாள் வீரம்மாள். ஆமாம், அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். நம்மிடம் பணிந்தவர்கள் மீண்டும் கிளர்ந்து எழுந்தால் இனி படையெடுப்பு, போர், முரசம், யுத்தம் எல்லாம். ஓ, சாளுக்கியர்களையும் பாண்டியர்களையும் மனதில் வைத்துக் கொண்டு சொல்கிறீர்களா? ஆமாம், அங்கெல்லாம் பூசல் ஏற்பட்டால் இனி இளவரசரே படைகளுக்கு தலைமை வகித்து செல்ல வேண்டி இருக்காது. ஏன், இளவரசருக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டதா? சோழ நாட்டு சக்கரவர்த்தியாக மகுடம் ஏற்ற பிறகு அப்போது அவரே செல்வதுதானே வீரத்திற்கு அழகு. ஆமாம், பலம் நிறைந்த நாட்டுடன் மோதும் நிலை ஏற்படலாம். இளவரசர் மற்றவருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார். ஆனால் சிறிய சிறிய கலகங்களை அடக்க அவரே செல்ல வேண்டுமா? அடுத்த தலைமுறை உருவாகிவிட்டதே. சோழ நாட்டு சேனாதிபதியாக இருந்த கிருஷ்ணன் ராமனுடைய மகன் தோள்களை தட்டி கொண்டு நிற்கிறான். இளவரசர் ராஜேந்திரனின் மூத்த குமாரர் ராஜாதிராஜன் தன் வீரத்தை புலப்படுத்த ஏற்ற தருணம் நோக்கி இருக்கிறான். நானும் சும்மா இருப்பேனா? அண்ணா, இதுவரை இளவரசருடன் போர்க்களத்தில் காலத்தை கழித்தது போதும். எனக்கு ஒரு அண்ணி வந்து அவர்கள் என்னை சீராட்டி நான் மகிழ வேண்டாமா? நிலவொளியில் வீரம்மாளின் முகத்தில் பொங்கிய ஆர்வத்தை முத்துக்குமரன் கவனித்தான். இல்லை இல்லை வீரம்மா, உனக்கு அண்ணி இப்போது வரமாட்டாள். நீ தகுந்த மணாலனை கரம் பிடித்து புகுந்த வீடு சென்று பூச்சூட்டலுக்கு திரும்பி வரும்போது, மகப்பீட்டிற்கு வரும்போது உன்னை சீராட்ட இங்கு அண்ணி காத்திருப்பாள் என்று முத்துக்குமரன் கூறியது கேட்டு சற்று திகைத்த வீரம்மாளை நோக்கி மெல்லிய சிரிப்புடன், அன்புள்ள தங்கையே, உனக்கு தக்க இடத்தில் திருமணத்தை முடித்த பிறகுதான் என் திருமணம். உன் பாட்டனாரும் அத்தையும் எவ்வளவு நாட்கள் தான் இருக்கப் போகிறார்கள்? உனக்கு ஒரு துணை காண வேண்டாமா என்றான். வீரம்மாள் சினுங்கினாள். உன்னை விட்டு நான் பிரிய போவதில்லை அண்ணா என்றாள். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவளாய், அண்ணா, நாம் இந்த மூங்கில் துறையை விட்டு சிதம்பரத்திற்கே சென்று விடுவோமா என்று கேட்டாள். உனக்கு இந்த கிராமத்தில் இருக்க பிடிக்கவில்லையா? அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். தினமும் தில்லை அம்பலவானரை தரிசனம் செய்யலாம். நடராஜர் சன்னிதியில் நாள்தோறும் நடனம் ஆடலாம். உனக்கு நடனம் கற்றுக் கொடுக்க வேறு ஆசிரியரை நியமிக்குமாறு இளவரசர் அன்றே சொல்லிவிட்டார். சிதம்பரத்திலேயே தக்கவரை பார்க்கலாம் என்றான். சிறிது நேரம் அவள் ஏதும் பேசவில்லை. இளவரசருடைய இளைய மகன் சுந்தரன் காலையில் நடந்து கொண்ட விதம் முத்துக்குமரனுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. சுந்தரன் வெளியில் பட்ட எந்த பெண்ணும் அவனுக்கு இரையாகாது தப்பியதில்லை. ஒருவேளை என் தங்கை என்பதற்காக அவன் சற்று பயப்படலாம். நம்ப முடியாது, எந்த கணத்திலும் அவன் தொல்லை கொடுக்க வரலாம். அதனால் தங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இடம் சிதம்பரமே என்று அவன் முடிவு செய்தான். பலவித சிந்தனைகளில் உறக்கம் வராது இருந்த முத்துக்குமரன் விடிந்து வெகுநேரம் கழித்து விழித்தான். உச்சி வேளைக்கு முன்னே முத்துக்குமரன் வீரம்மாளிடம் விடை பெற்றுக் கொண்டு சிதம்பரத்திற்கு புறப்பட்டான். அதற்குள் திருஷ்டிப்பட்டு விட்டதா? இங்கே சிறிது நாள் அமைதியாக தங்கியிருப்பீர்கள் என்று நினைத்தேன் என்று கலக்கமுடன் கேட்டாள் வீரம்மாள். ஏனதர்மே தங்கையே, இளவரசரை சந்தித்துவிட்டு உடனே திரும்பி வருகிறேன். சிதம்பரத்தில் தகுந்த வீடு பார்த்து வருகிறேன். அதுவரை பயமின்றி இரு. அத்தையும் பாட்டனாரும் சிறுகாலையில் இருந்து இன்றே வந்துவிடுவார்கள் என்று தைரியம் கூறி புறப்பட்டான் முத்துக்குமரன். அன்று முழுவதும் வீட்டிற்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்தாள் வீரம்மாள். கொள்ளிடத்தின் அகன்ற மணற்பரப்பின் மேற்கு கொடியில் வேகமாக மூழ்கும் வட்ட கதிரவனின் செங்கோள அழகை ரசிக்கச் சென்றாள் வீரம்மாள். காலம் தவறாமல் கடமையாற்றும் கதிரவனை கைகூப்பி தொழ வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. செங்கதிர் செல்வனே, இன்று சென்று நாளைக்கு திரும்பி வருக என்று விடை கூறி அனுப்ப வேண்டும் போல் தோன்றியது அவளுக்கு. அவள் உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன. சந்திரனுக்கு ஏற்ற முத்திரைகளை காட்டி அபிநயித்திருக்கிறாள். கதிரவனை போற்றி ஆடத் துடித்தாள். அவள் மனதுக்கு இதமாக இருந்தது. இருள் குவிய தொடங்கும் போது பறவைகள் குதூகலமான ஓசையுடன் கூடு திரும்பும் போது தன் நடனத்தை ஒரு கணம் நின்று ரசித்துச் செல்வது போல தோன்றியது. வரிசையாக பறந்து செல்லும் பறவைகள் அவளை காண மீண்டும் பறந்து வந்தன போல் தோன்றியது. உங்களுக்கென்ன, சுதந்திரமாக திரிவீர்கள். என்னை பாருங்கள், எப்போதும் எனக்கு கவலை என்று முணுமுணுத்தாள் வீரம்மாள். யாரோ கரவொளி எழுப்புகிறார்களே. உன் நடனம் அற்புதம் அற்புதம்
என்று கைகொட்டிய ஓசை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் வீரம்மாள். சுந்தரன் நின்று கொண்டிருந்தான். கம்பீரமான தோற்றத்துடன் அவன் நிற்பது வேங்கை ஒன்று நிற்பது போல் தோன்றியது. வீரம்மா, உன்னுடன் சேர்ந்தே நடனக்கலையும் பிறந்திருக்கிறது. இயற்கையை ரசித்து நீ அத்துடன் ஒன்றி விடுகிறாய். கதிரவனை போற்றி பாடிய அந்த பாடலை மற்றொரு முறை பாடு. ஆடு, நான் உனக்கு சில பாடல்கள் கற்றுத்தரப்போகிறேன். மாலை கதிரவனின் அழகில் மயங்கி நீ பாடிக்கொண்டே ஆடினாய். காலையில் எழுநாயிற்றின் உதய அழகை நீ ரசித்திருக்கிறாயா? கடற்கரைக்கு சென்று அதை ரசிக்க வேண்டும். காவிரி பூம்பட்டினம் செல்வோமா? இதே கொள்ளிடம் கடலுடன் சேரும் இடம் செல்வோமா? அங்கே இளங்காலை பொழுதில் ஞாயிறு நீலக்கடலிலிருந்து எழும் அழகை கண்டிருக்கிறாயா? என்று நீ சொன்னால் கோடிக்கரைக்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கே ஏராளமான மான்கள் இருக்கின்றன. உன்னை போல் அழகிய விழிகள் அவற்றிற்கு. வீரம்மா, பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்துச் சென்று வெற்றி கண்டேன் என்பது உனக்கு தெரியுமா? அப்போது திருச்செந்தூர் சென்று இருந்தேன். அங்கே கடற்கரையில் நின்று சூரியோதயத்தை கண்டு கழித்தேன். அருகே புலவர் ஒருவர் பாடினார். கிழக்கு திக்கில் நீலக்கடலில் சூரியன் மெல்ல மெல்ல வெளியே எழுவது நீலமயில் மீது அமர்ந்திருக்கும் முருகன் எழுந்து வருவது போல் தோன்றுகிறதாம். ஆகா, என்ன வர்ணனை, என்ன சொல்லையும் அனுபவித்து பாடியிருக்கிறார் புலவர். உன்னை போன்ற அழகும் கலையும் ஒன்று சேர்ந்த நடனமங்கையுடன் அந்த இயற்கை காட்சியை கண்டு ரசித்து மகிழ வேண்டும். பெண்ணே, வீரம்மா, என்னுடன் வந்துவிடு. நாம் காவிரி பூம்பட்டினம் செல்வோம், நாகப்பட்டினம் செல்வோம். இன்றே தஞ்சைக்கு சென்று விடுவோம். அங்கே அழகிய மாளிகையில் நீ வாழ வழி செய்வேன் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கும் போதே வீரம்மாள் அங்கிருந்து ஓட முயன்றாள். சுந்தரன் தாவி அவள் கரத்தை பற்றினான். அவன் கரத்தை அவள் உதறிய வேகத்தில் தடுமாறிய சுந்தரன் மரத்தின் வேர் தடுக்கி கீழே விழுந்தான். புலிவாயிலிருந்து தப்பி ஓடும் மான் போல அவள் துள்ளி தாவி ஓடி வீட்டிற்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டாள். படபடப்பு அடங்க நீண்ட நேரம் பிடித்தது. தாத்தா, அத்தை, அழகம்மா என்று வாய்விட்டு கூவினாள். துணிவுடன் அவள் இயங்கினாலும் சுந்தரனின் காம பார்வை, பேச்சு, கரத்தை பற்றி இழுத்தது எல்லாம் சேர்ந்து அவள் உடலில் ஏற்பட்ட நடுக்கம் தொடர்ந்து இருந்தது. மாடத்து விளக்கை பெரிதாக ஏற்றி வைத்து பிள்ளையார் சிலை அருகே இருந்த திருநீறு எடுத்து நெற்றியில் அணிந்து கூடத்து தூணில் சாய்ந்து கொண்டு விழித்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் அத்தை கற்றுக் கொடுத்திருந்த கோளறு பதிகத்தை முணுமுணுத்தாள். புலக்கடை வாயில் கதவுகள் தாழ்பால் இடப்பட்டிருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டாள். சீர்காழியாம் சீர்காழி, அங்கே திருவிழா என்ன வேண்டி கிடக்கிறது? தாத்தாவும் அத்தையும் ஆண்டுதோறும் கலந்து கொள்ளும் திருவிழா தானே, இன்னும் வரவில்லையே. அண்ணா, என்னை தனியே விட்டுவிட்டு ஏன் சென்றீர்கள் என்று வாய்விட்டு அழுதாள், அலறினாள். பிறகு தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள். தன் முயற்சியில் தோற்றுப்போய் மரவேர் தடுக்கி கீழே வீழ்ந்து சிராய்ப்புகள் கண்ட சுந்தரன் அடிபட்ட நாகம் பழி தீர்க்க வருவது போல மீண்டும் வருவான். வரட்டுமே, என்னை காத்துக்கொள்ள என்னால் முடியாதா? என் தந்தையின் வாள் கூடத்து சுவரில் தொங்குகிறது, அதை உருவி கொள்வேன். அந்த காமாந்தகன் அரச குலத்து வீரனாக இருந்தால் எனக்கென்ன? பெண் பித்தனுக்கு ஒரே தண்டனை, அவன் கரத்தை வெட்டுதல், குடலுக்குள் குறுவாளை பாய்ச்சிதல், கற்பை காப்பாற்றிக் கொள்ள வாளே துணை என்று தனக்குத்தானே சொல்லி தைரியப்படுத்தி கொண்டாள். எவ்வளவு நேரம் தூணில் சாய்ந்து கொண்டிருந்தாளோ உறக்கம் அவளை ஆட்கொண்டது. திடீரென்று கெட்ட கனவொன்று கண்டு விழித்துக் கொண்டாள். கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. கதவு பலமாக தட்டப்பட்டது. யாரது என்று வீரம்மாள் குரல் கொடுத்தாள். நான் தான், கதவை திற. நான் என்றால்? அவளுக்கு ஒரு கணம் புரியவில்லை. மீண்டும் குரல். நான் தான், உன் பாட்டன், கதவை திற. பாட்டனார் குரல்தானா? அது போலவே இருக்கிறது, இல்லாத பொய்க்குரலாகவும் தோன்றுகிறது. இருக்கட்டும், வந்தது வரட்டும் என்று கூடத்தில் இருந்து வாளை எடுத்துக்கொண்டு கதவை திறந்தாள் வீரம்மாள். சுந்தரனும் அவன் உதவியாளனும் உள்ளே பாய்ந்து வந்து கதவை தாளிட்டனர். சுந்தரனிடமிருந்து தப்பிப்பாளா வீரம்மாள்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.